அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் Answer தினந்தோறும் ஐந்து வினாக்கள் அந்த வரிசையில் இன்று ஒரு ஐந்து வினாக்களுக்கான விடைகளை வந்து நாம் பார்க்க இருக்கிறோம் இப்போ இந்த சேனலுக்கு வந்து புதிதாக வந்திருப்பவர்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் செய்த தேர்வர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அதே போல் வீடியோ முழுமையும் பாருங்க வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் செய்யுங்க இப்போ நம்முடைய சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி தேர்விற்கு தேவையான கணித வீடியோக்கள் அனைத்தும் தலைப்பின் வாரியாக உள்ளன ஒவ்வொரு வீடியோவையும் முழுமையாக பார்த்து தேர்வில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் இப்பொழுது முந்தைய தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு ஐந்து வினாக்களுக்கான விடைகளை வந்து நாம் பார்க்கலாம் இப்போ எதுக்காக இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டன் ஆன்சர்ஸ் வந்து பார்க்குறோம் அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரியான வினாக்கள் வந்து கேட்டிருக்குறாங்க அப்படின்னு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் அதே போல் அந்த வினாக்களுக்கான விடைகளை வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தேடில் எப்படி சால்வ் செய்கிறது இல்லை ஷார்ட்கட் மெத்தேடில் எப்படி சால்வ் பண்ணுறது இல்லை அப்படின்னா ஆப்ஷன்லேருந்து விடை கண்டுபிடிக்கிறது எப்படி இது போன்ற ஐடியாக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் எல்லா சமமே நீங்கள் ட்ரெடிஷ்னல் மெத்தேடில் தான் சால்வ் செய்யணுன்ற கட்டாயம் கிடையாது அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸுன்றதுனால நமக்கு தேவை வந்து ஆன்சர் ஸோ அதை குறிப்பிட்ட நேரத்தில் நாம் கண்டுபிடிக்கணும் ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து ஷேட் செய்யணும் அப்போ அந்த மெத்தேடில் எந்த மெத்தடைனால் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இப்போ இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நீங்கள் நிறைய பார்க்கும் பொழுது உங்களுக்கு தானாகவே அந்த ஐடியா வந்து தோன்றும் சரிங்களா ரைட் இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரூபாய் எட்டாயிரத்துக்கு பத்து சதவீதம் வட்டி வீதத்தில் இரண்டு ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்க அதாவது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து எயிட் தௌசண்ட் ருபீஸு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து டென் பர்சன்ட்டு ஓகேவா அந்த பீரியடு வந்து டூ இயர்ஸு ஸோ இது வந்து ஒரு காமனான கொஷின்ஸ் தான் இது நிறைய எக்ஸாமினேஷனில் இந்த கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க இரண்டு ஆண்டுகளுக்கு தான் இது ஓகேவா ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னா டிஇல் டு பிஇன்ட்டு ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் ஸ்கொயர் இதான் வந்து ஃபார்முலா ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் இரண்டு ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையேயான வித்தியாசம் அப்படின்னா இதான் டீனா டிஃப்ரென்ஸ் அந்த வித்தியாசம் பின்றது அந்த ப்ரின்ஸிபல் அமௌண்ட்டு அசல் ஆறுன்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு சரி இப்போ இங்கே எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா பி வந்து பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் கொடுத்துருக்குறாங்க எயிட் தௌசண்ட் அடுத்தது ஆர் வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா பத்துன்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ பத்து பை நூறு ஹோல் ஸ்கொயர் இல்லையா ஸ்கொயர்ன்றதுனால இன்னொரு தடவை பத்து பை நூறு போட்டுக்கலாம் சரியா ஸோ நீங்கள் எக்ஸாமினேஷனில் நேராக இந்த ஸ்டெப்ஸ் தான் எழுதணும் இந்த கொஷினை படித்த உடனே எட்டாயிரம் இன்ட்டு பத்து பை நூறு இன்ட்டு பத்து பை நூறு இந்த ஒரு ஸ்டெப் தான் அடுத்தது ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு இந்த ரெண்டு சைபர் வந்து கேன்சல் பண்ணிடலாம் மேலே இருக்கிற கூடிய ரெண்டு சைபரையும் கேன்சல் பண்ணிடலாம் ஓகேவா கிழக்கிற ரெண்டு சைபரையும் அப்போ ஆன்சர் வந்து எண்பது அப்படின்னு வருது அதுதான் வந்து ஆன்சர் ஓகேவா ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இது ஸோ அந்த டிஇ பி இன்ட்டு ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் ஸ்கொயர் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா சரி அது ஞாபகத்துக்கு வரல அந்த ஃபார்முலா நமக்கு தெரியலனா என்ன செய்கிறது அப்படின்னா ரெண்டு ஸ்டெப் பண்ணணும் ஒன்று வந்து கொடுத்துக்கிற அமௌண்ட் வந்து எட்டாயிரம் இல்லையா இந்த எட்டாயிரத்துக்கு எவ்வளோ சதவீதம் கொடுத்துருக்காங்க பத்து சதவீதம் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ பத்து பை நூறு ஃபார்முலாம் இல்லாமல் பத்து பை நூறு போட்டுட்டு இன்னொரு தடவை பத்து பைநூறு போடணும் ஓகேவா இதே தான் ஃபார்முலா இல்லாமல் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொல்கிறேன் நான் ப்ரின்ஸிபல் அமௌண்ட்டு பத்து பை நூறு இன்ட்டு பத்து பை நூறு ரெண்டு தடவை போடணும் டூ இயர்ஸ்ன்றதுனால அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குவோங்க சும்மா அது ஷார்ட்கட் ஐடியா தான் இது ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்காமல் அந்த எட்டாயிரம் பெருக்கள் பத்து பைநூறு மறுபடியும் ஒரு பத்து பை நூறு போடணும் அவ்வளோதான் இதே ஸ்டெப்பு தான் நம்ம ஃபார்முலா இல்லாமல் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் ஸோ கீழே நாலு சைபர் இருக்குது மேலே நாலு சைபர் கேன்சல் பண்ணிடுங்க ஸோ அப்போ எண்பதுன்றது தான் வந்து ஆன்சர் சரியா ஸோ அப்போ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் டூ இயர்ஸ் இந்த டாப்பிக்கில் ப்ரீவியஸ் இயரில் கொஷின் கேட்டிருக்கிறாங்க அப்போ இந்த மாடலில் வந்து இந்த டைப்பில் இந்த டாப்பிக்கில் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது பதினெட்டு கமா நாற்பத்தொன்று கமா எக்ஸ் கமா முப்பத்தி ஆறு கமா முப்பத்தி ஒன்று கமா இருபத்தி நாலு கமா முப்பத்தி ஏழு கமா முப்பத்தஞ்சு கமா இருபத்தேழு கமா முப்பத்தாறு இவற்றினுடைய சராசரி முப்பத்தி ஒன்று எனில் எக்ஸினுடைய மதிப்பு என்ன இது வந்து பார்த்திங்கன்னா மீன் மீடியன் மோடு புள்ளியியல் விவரங்களை கையாளுதல் அப்படின்ற டாப்பிக்கில் வந்து புத்தகத்தில் வந்து வருது இப்போ டைரெக்டாக நம்முடைய சிலபஸில் வந்து மீன் மோட் மீன் மீடியன் மோடு வந்து கிடையாது ஆனால் குரூப் ஒன் லெவல் கொஷின்லேயும் சரி குரூப் ஃபோர் லெவல் கொஸ்டின்லேயும் சரி இந்த மீன் மீடியன் இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க சரியா ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் அது இப்போ ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறோம் ஓகேவா ஆவரேஜ்னாலும் மீனாலும் ஒன்று தான் அரித்மெட்டிக் மீனாலும் ஒன்று தான் சரி எல்லா நம்பரையும் கூட்டி எத்தனை நம்பர் இருக்கோ அதால் வகுத்திங்கன்னா கிடைக்கிறது தான் வந்து சராசரி ஓகேவா இப்போ இங்கே எத்தனை நம்பர் இருக்குது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஸோ பத்து நம்பர் ஓகேவா இங்கே சராசரி எவ்வளோ கொடுத்துருக்காங்க முப்பத்தொன்று கொடுத்துருக்குறாங்க அப்போ பத்தையும் முப்பத்தொன்னையும் பெருக்குன்னா எவ்வளோ வருது முந்நூற்றி பத்து வருதா ரைட் அப்போ இந்த எல்லா நம்பரையும் இந்த பத்து நம்பரையும் கூட்டினா முந்நூற்றி பத்து வரணும் சரியா இப்போ எக்ஸ்ட்ரா விட்டிடுங்க எக்ஸ்ட்ரா விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய நம்பரை மட்டும் கூட்டுங்க ஸோ அப்படியே கூட்டலாம் ஃபஸ்ட்டு வந்து யூனிட் ப்ளேஸில் இருக்கிறதெல்லாம் கூட்டுங்க ஸோ எட்டு இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி கூட்டுறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா ஒன் பை ஒன்னாக தான் போடணும் அப்படின்னா போட்டுக்கோங்க கொஞ்சம் டைம் ஆகும் பதினெட்டு நாற்பத்தொன்று முப்பத்தி ஆறு முப்பத்தி ஒன்று இருபத்தி நாலு முப்பத்தி ஏழு முப்பத்தஞ்சு மறுபடியும் வந்து இருபத்தி ஏழு ஓகேவா எட்டு நம்பர் தான் இருக்கா எதாவது நம்பர் மிஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள் பதினெட்டு நாற்பத்தொன்று முப்பத்தாறு முப்பத்தொன்று இருபத்தி நாலு முப்பத்தி ஏழு அடுத்து முப்பத்தஞ்சு இருபத்தி ஏழு லாஸ்ட்டில் முப்பத்தி ஆறு ஓகேவா சார் இப்போ கூப்பிட்டுங்க எட்டு ஒன்று ஒன்பது ஒன்பது ஆறு பாஞ்சு பாஞ்சு ஒன்று பதினாறு பதினாறு நாலு இருபது இருபத்தி ஏழு இருபத்தேழு அஞ்சும் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு ஏழு முப்பத்தொம்பது முப்பத்தொம்போது ஆறோம் நாற்பத்தஞ்சு மீதி நாலா நாலு ஒன்று அஞ்சு அஞ்சு நாலு ஒன்பது ஒன்பது மூணு பன்னெண்டு பன்னெண்டு மூணு பாஞ்சு பதினேழு இருபது இருபத்தி மூணு இருபத்தஞ்சு இருபத்தி ஏழு ஸோ இரநூத்தி எழுபத்தஞ்சி நமக்கு கிடைக்குது நமக்கு எவ்வளோ வரணும் அந்த பத்து நம்பரையும் கூட்டினா முந்நூற்றி பத்து வரணும் அப்போ பத்தாவது நம்பர் என்ன அப்படின்னா முந்நூற்றி பத்துலேருந்து அந்த இரநூத்தி எழுபத்தஞ்சு கழிச்சிடலாம் ஸோ கழித்தோம் அப்படின்னா பத்தில் அஞ்சு போச்சுன்னா அஞ்சு ஓகேவா ஸோ கூட்டினதில் எதாவது மிஸ்டேக் இருக்கான்னு பார்த்துக்கோங்க எட்டு ஒன்று ஒன்பதாயிரம் பாஞ்சு பதினாறு நாலு இருபது இருபத்தேழு அஞ்சு முப்பத்தி ரெண்டு ஏழு முப்பத்தொம்போது ஆறம் நாற்பத்தஞ்சு மீதி நாலு நாலு ஒன்று அஞ்சு நாலு ஒம்பது மூணு பன்னெண்டு மூணு பாஞ்சு பதினேழு மூணு இருபது இருபத்தி மூணு ரெண்டு இருபத்தஞ்சு இருபத்தி எட்டு வருது இரநூத்தி எண்பத்தி அஞ்சு ஸோ அப்போ என்ன வரும் பாருங்கள் இருபத்தி அஞ்சு கழிச்சா இருபத்தஞ்சி வருது அதான் வந்து ஆன்சர் ஓகேவா ஸோ அப்போ கூட்டும் பொழுது நம்ம நல்லா கான்செப்ட் தெரிஞ்சாலும் கூட்டும் பொழுது கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி கூட்டுங்க ஓகேவா ரைட் இது வந்து ஆக்சுவலாக இப்படி போட்டால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஆக்சுவலாக ஸ்டெப்ஸ் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடில் தான் நம்ம போட்டிருக்கோம் இந்த செம்மை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இது எல்லாத்தையும் கூட்டுற மாதிரி ஃபஸ்ட்டு எழுதணும் நாற்பத்தெட்டு நாற்பத்தி ஒன்று எக்ஸு முப்பத்தி ஆறு இந்த மாதிரி பத்து நம்பரையும் எழுதி லாஸ்ட்டில் முப்பத்தாறு டிவைடட் பை பத்து ஈக்குவல் டு முப்பத்தி ஒன்று அதுக்கப்புறம் இந்த பத்து அந்த சைட் போச்சுன்னா முந்நூற்றி பத்துன்னு ஆகும் ஸோ அதுதான் நான் வந்து டைரெக்டாக நீங்கள் கான்செர்ட் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு வந்து எத்தனை நம்பரு பத்து நம்பரு சராசரி எவ்வளோ கொடுத்துருக்கா முப்பத்தொன்று கொடுத்துருக்காங்க அப்போ பத்து பேருக்கு முப்பத்தொன்று முந்நூற்றி பத்து எல்லா நம்பரையும் கூட்டினா முந்நூற்றி பத்து வரணும் அப்போ நமக்கு எக்ஸை தவிர மீதி நம்பர்லாம் கூட்டினா இரநூத்தி எண்பத்தஞ்சு வருது ஸோ அப்போ பத்தாவது நம்பர் என்ன அப்படின்னா முந்நூற்றி பத்துலேருந்து இரநூத்தி எண்பத்தஞ்சு கழிச்சிக்கிறோம் அவ்வளோதான் சரியா அடுத்தது ஏ என்பவர் ஒரு வேலையை இருபது நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை முப்பது நாட்களிலும் முடிப்பார் இருவரும் சேர்ந்து வேலை செய்து அவ்வேலையை முடித்து ஆறுநூறை தங்கள் வருவாயாக பெற்றனர் எனில் ஏ மற்றும் பியினுடைய பங்கு யாது சரி இப்போ ஏ வந்து இருபது நாளில் முடிச்சிடுறார் அப்போ அவர் வந்து திறமையானவர்னு அர்த்தம் பி வந்து பார்த்திங்கன்னா முப்பது நாள் அதிக நாட்கள் எடுத்துக்கிறார் ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணும்போது ஏ பி கம்பேர் பண்ணும்பொழுது ஏ வந்து திறமையானவர் அதனால் குறைந்த நாட்கள்லாம் அந்த வேலையை முடிச்சிடுறாரு அப்போ அவருக்கு தான் வந்து அதிக சம்பளம் கிடைக்கும் கான்செப்ட் பிரகாரம் நடைமுறை வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா வைஸ் கூலி வாங்குறாங்க அப்படின்னா யார் ரொம்ப நாள் அதிகம் வேலை செஞ்சாங்க முப்பது நாள் செஞ்சாலும் அவர் முப்பது நாள் சம்பளம் கிடைக்கும் அது நடைமுறையில் ஆனால் கணக்கை பொறுத்த வரைக்கும் யார் எஃபிஷியன்சி அதிகமாக இருக்குது திறன் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் குறைந்த நாட்களில் ஏ அப்போ அவருக்கு தான் வந்து அதிக சம்பளம் கிடைக்கும் சரி இப்போ நீங்கள் என்ன செய்யணுங்க ரெண்டு பேருன்றதுனால அப்படியே மாற்றி எடுத்துக்கணும் ஓகேவா அதாவது ஏ வந்து முப்பதுன்னு எடுத்துக்கணும் பி வந்து இருபதுன்னு எடுத்துக்கணும் இந்த ரேஷியோவில் தான் வந்து அமௌண்ட் வந்து பிரிக்கணும் சரி இதை பத்தால் சுரிக்கலாம் இல்லையா முப்பத்து முப்பது பத்து இருபது அப்போ ஏவுக்கு வந்து மூணு பங்கு பிக்கு வந்து ரெண்டு பங்கு மொத்தம் அஞ்சு பங்கு ஸோ அப்போ அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் அமௌண்ட்டு ஆறுநூறு ஆறுநூறு அஞ்சால் வகுத்திங்கன்னா ஒரு பங்கு கிடச்சிரும் ஏவுக்கு எத்தனை பங்கு மூணு பங்கு அதனால் மூணாவில் பெருக்கிக்கிறோம் ஓகேவா ஸோ அப்போ ஓரஞ்சு அடுத்தது எத்தனை அஞ்சு பாருங்கள் ஓரஞ்சு அஞ்சு ஈரஞ்சு பத்து சைபர் நூற்றி இருபதுன்னு வரும் அப்போ நூற்றி இருபது பெருக்கல் மூணு முந்நூற்றி அறுபது இதான் வந்து ஏவோட தொகை ஓகேவா அப்போ மீதி இருக்கிறது ஆறுநூறில் முந்நூற்றறுபது போச்சுன்னா மீதி இருக்கிறது இரநூத்தி நாற்பது ஸோ அப்போ பிக்கு வந்து இரநூத்தி நாற்பது அவ்வளோதான் ஓகேவா இந்த மாதிரி வந்து பார்த்துக்கண்டிதான் அங்கே ரெண்டும் ஈக்குவலாக இருக்க வாய்ப்பு இல்லை பார்த்தோன்னே அது இல்லைன்னு சொல்லிடலாம் ஏ வந்து திறமையானவர் அப்போ ஏவுக்கு வந்து அதிகமாக வரணும் பிக்கு வந்து குறைவாக இருக்கணும் அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிடையாது ஸோ பார்த்தோன்னே ரெண்டு ஆப்ஷனை வந்து ஒமிட் பண்ணிடலாம் மீதி இருக்கக்கூடிய ரெண்டு ஆப்ஷன்ல ஏதோ ஒரு விடை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் அது வந்து த்ரீ இஸ்ட்டு டூ வரணும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நானூறு இரநூறு அப்படின்னா நா ஓர் இரநூறு இரநூறு ஈர் இரநூறு நானூறு இல்லையா ரெண்டு இஸ்டு ஒன்றுன்ற விதத்தில் கிடைக்குது அப்போ இதுவும் கிடையாது அப்போ நீங்கள் இந்த ஸ்டெப்பை கண்டுபிடிச்ச உடனே ஆப்ஷனில் பார்த்து இதான் விடைன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம் ஒர்க் அவுட் பண்ணுன்ற அவசியம் கூட கிடையாது சரியா அடுத்தது ஆறு ஆண்கள் ஒரு வேலையை நாலொன்றுக்கு பத்து மணி நேரம் வேலை செய்து இருபத்தி நாலு நாட்களில் முடிப்பர் அதே வேலையை ஒன்பது ஆண்கள் நாலொன்றுக்கு எட்டு மணி நேரம் வேலை செய்தால் எத்தனை நாட்களில் முடிப்பர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து எம் ஒன் டி ஒன் ஹெச் ஒன் பை டபுள்யூ ஒன் ஈக்குவல் டு எம் டூ டி டூ ஹெச் டூ பை டபுள்யூ டூ ஓகேவா இந்த ஃபஸ்ட்டு கேஸில் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க ஆறு ஆண்கள் வேலை செய்கிறாங்க இல்லையா அப்போ எம் ஒன்றுக்கு பதிலாக ஆறு அடுத்தது பத்து மணி நேரம் வேலை செய்து பத்து மணி நேரம் அப்போ ஹெச் ஒன்றுக்கு பதிலாக பத்து டி ஒன் வந்து இருபத்தி நாலு நாட்கள் அப்போ டி ஒன்னுக்கு பதிலாக இருபத்தி நாலு ஒர்க் வந்து என்ன ஒர்க்குன்னு தேவை கொடுக்கல ஏதோ ஒரு ஒர்க்கு அதனால் வந்து இருக்கிற டபுள்யூ ஒன் போட தேவையில்லை ஈக்குவல்ட்டு இந்த சைடில் ஒன்பது ஆண்கள் எம் டூ வேலை ஒன்பது எத்தனை நாட்கள் தான் கண்டுபிடிக்கணும் ஸோ டி டூ அப்படியே போட்டுக்கிறோம் எவ்வளோ நாள் வேலை செய்கிறாங்க எட்டு மணி நேரம் வேலை செய்கிறாங்க அவ்வளோதான் ஸோ இதை சுருக்கினீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும் நீங்கள் அப்படியே கூட கேன்சல் பண்ணலாம் ஒரு பக்கம் கொண்டு வந்து தான் கேன்சல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அது ப்ராக்டிஸில் உங்களுக்கு தெரியணும் ஓகேவா சரி இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு பக்கம் கொண்டு வந்துட்டு பண்ணுறதுனாலும் பண்ணிக்கோங்க ஆறு பெருக்கள் பத்து பெருக்கள் இருபத்தி நாலு டிவைடட் பை ஒன்பது பெருக்கல் எட்டு இதான் வந்து டி டூ ஓகேவா ஸோ அப்போ நீங்கள் கொஸ்டினை படித்தோடனே இந்த ஃபார்முலாம் எழுதணும்னு அவசியம் கிடையாது கொஸ்டினை படித்தோடனே இந்த ஆறு பத்து இருபத்தி நாலு இந்த சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எழுதிக்கணும் ரைட் ஹேண்ட் சைடில் ஒன்பது பெருக்கல் எட்டு பெருக்கல் டி டூ இந்த ஸ்டெப்பு நேரடியாக வந்துடணும் ஓகேவா சரி ஓர் எட்டு எட்டு மூணு எட்டு இருபத்தி நாலு ஓர் மூணு 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 ஒன்பது ஓர் மூணு மூணு ஈர் மூணு ஆறு ஸோ அப்போ மீதி இருக்கிறது ரெண்டு பெருக்கள் பத்து ஸோ ரெண்டு பெருக்கள் பத்து எவ்வளோ இருபது அதான் வந்து ஆன்சர் ஓகேவா அடுத்தது ஐம்பத்தி நாலு கமா எழுபத்தொன்று கமா எழுபத்தஞ்சி மற்றும் தொண்ணூற்றி ஒன்பது என்ற ஒவ்வொரு எண்ணுடனும் எந்த எண்ணை கழித்தால் அதன் மீதம் வந்து சம விகிதத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதாவது ப்ரொப்போஷ்னல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒரு ப்ரொப்போஷ்னல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு விகித சமத்தில் நடி எண்களினுடைய பெருக்கல் பலனும் கடைசி எண்களினுடைய பெருக்கல் பலனும் சமமாக இருக்கும் ஓகேவா இப்போ உதாரணத்துக்கு வந்து ரெண்டு ஈஸ்ட்டு அஞ்சு இதுவும் ஓகேவா ஆறு ஈஸ்ட்டு பதினஞ்சு ரெண்டும் வந்து ப்ரொப்போஷனல் அப்படின்னா நடு எண்களினுடைய பெருக்கல் பலன் எவ்வளோ ஐயாறு எவ்வளோ முப்பது கடைசிங்களுடைய பெருக்கல் பலன் எவ்வளோ ஈர்பாஞ்சி முப்பது இந்த மாதிரி இருந்தால் தான் இது ரெண்டும் வந்து ப்ரொப்போஷ்னல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த ரெண்டு விகிதமும் ரெண்டு ஈஸ்ட்டு அஞ்சும் ஆறு ஈஸ்ட்டு பாஞ்சம் ஸோ அந்த மாதிரி இந்த நாலு எண்கள் கொடுத்துட்டு இந்த ஒவ்வொரு நம்பர்லேருந்து ஏதோ ஒன்று கழிக்கணும் கழித்ததுக்கப்புறம் வர்றதுல எது வந்து ப்ரொப்போஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேவா ஸோ இதில் வந்து நீங்கள் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் போட்டிங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும் ஆப்ஷனில் இருந்து போகிறது ஈஸி இப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் எடுத்து செக் பண்ணுறீங்க எல்லாத்துலேயும் ஒன்றை கழிக்கணும் இல்லையா இப்போ இந்த ஆப்ஷன் வந்து ஒன்றுன்னு இருக்குது அப்போ எல்லாத்துலேயும் ஒன்றை கழிக்கணும் அப்படின்னா கொடுத்துக்கிற நம்பர் வந்து ஐம்பத்தி மூணு எழுபது எழுபத்தி நாலு அடுத்தது தொண்ணூற்றி எட்டு அப்படின்னு சொல்லி கிடைக்கும் சரியா இப்போ நீங்கள் ஃபுல்லாக பெருகணும்னு அவசியம் கிடையாது இது ரெண்டுத்தையும் பெருகிறப்ப யூனிட் ப்ளேஸ் மட்டும் பெருக்குங்க நாளையும் சைபரையும் பெருக்கினா என்ன வந்து சைபரு இங்கே வந்து மூணையும் எட்டையும் பெருக்கலாம் என்ன வருது இருபத்தி நாலு நாலு வருது அப்போ கண்டிப்பாக வந்து சமமாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்போ இந்த நம்பர் கிடையாது ஓகேவா அடுத்தது ஒவ்வொன்றிலையும் ரெண்டை கழிச்சு எழுதுகிறோம் ஓகேவா ஒவ்வொரு நம்பர்லேருந்து ரெண்டை கழிச்சா ஐம்பத்தி ரெண்டு அடுத்தது அறுபத்தி ஒன்பது ஈக்குவல்டு எழுபத்தி மூணு ஈஸ்ட்டு ரெண்டை கழிச்சிங்கன்னா தொண்ணூற்றி ஏழு இப்போ ஒன்பது மூணு எவ்வளோ இருபத்தி ஏழு ஏழு ரெண்டு எவ்வளோ பதினாலு வருது பதினாறுனால் நாலு அப்போ இதுவும் வந்து சமம் கிடையாது அப்போ ரெண்டும் ஒத்து வரல அடுத்தது மூணு பார்க்குறோம் நீங்கள் ஃபுல்லாக பெருக்கிருக்கணும் அவசியம் கிடையாது யூனிட் டிஜிட்டை மட்டும் பார்த்தா போதும் ஸோ மூணை கழிச்சிங்கன்னா ஐம்பத்தி ஒன்று அறுபத்தி எட்டு எழுபத்தி ரெண்டு அடுத்தது தொண்ணூற்றி ஆறு ஓகேவா இப்போ பாருங்கள் எட்டு ரெண்டு பதினாறு யூனிட் ப்ளஸில் ஆறு வருது இங்கே ஒன்றையும் ஆறையும் பெருக்குன்னா ஆறு வருது ஸோ அப்போ இந்த இது ஆப்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்குது லாஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ணிடலாம் ஏன்னா இங்கே பெருக்கி பார்க்குறத விட லாஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ணும்போது அங்கே யூனிட் பிளேஸில் ஒன்று வந்தால் தான் நம்ம அடுத்து பெருக்கணும் ஓகேவா சரி இப்போ இங்கே வந்து ஆறை கழிக்கணும் ஒவ்வொன்றத்துலேயும் ஆறை கழிக்கிறீங்க அப்படின்னா ஐம்பத்தி நாலில் ஆறு போச்சுன்னா நாற்பத்தி எட்டு எழுபத்தி ஒன்றில் ஆறு போச்சுன்னா அறுபத்தி அஞ்சு அடுத்தது எழுபத்தஞ்சில் ஆறு போச்சுன்னா ஐம்பத்தி ஒம் சாரி அறுபத்தொம்போதா அறுபத்தி ஒன்பது அடுத்தது தொண்ணூற்றி ஒன்பதில் ஆறு கழிச்சிங்கன்னா தொண்ணூற்றி மூணு இப்போ பாருங்கள் ஒம்பது அஞ்சு நாற்பத்தஞ்சு எட் மூணு இருபத்தி நாலு அப்போ யூனிட் பிளேஸ் ஒத்து வரல அப்போ இதுவும் கிடையாது ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் தான் வந்து ஆன்சர் ஓகேவா இந்த மெத்தடில் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க சரி இதில் எல்லா ரெண்டு ஆப்ஷனில் யூனிட் ப்ளேஸ் ஒன்றா வந்துச்சுன்னா என்ன செய்யறது அப்படின்னா அடுத்து நீங்கள் பெருகி தான் பார்க்கணும் இந்த அறுபத்தெட்டு எழுபத்தி ரெண்டையும் பெருகி பாருங்கள் ஐம்பத்தி ஒன்றையும் தொண்ணூற்றி ஆறையும் பெருகி பாருங்கள் ரெண்டும் சமமாக வரும் வந்துச்சுன்னா அதுதான் வந்து விடை அப்படின்னு நாம் சொல்லணும் இது வந்து நாம் ஆப்ஷனில் இருந்து போகிறது பெஸ்ட்டு இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கொடுத்துக்கிற நம்பர் வந்து ஐம்பத்தி நாலு இல்லையா அதிலருந்து எக்ஸாக கழிக்கணும் ஏதோ ஒரு நம்பரை கழிச்சா வருது இல்லையா எக்ஸாக கழிக்கணும் அதே போல் எழுபத்தி ஒன்றுலேருந்து எக்ஸாக கழிக்கணும் ஓகேவா அடுத்தது எழுபத்தஞ்சி தொண்ணூத்தொம்பது இல்லையா ஸோ எழுபத்தஞ்சிலிருந்து எக்ஸாக கழிக்கணும் அடுத்தது தொண்ணூற்றி ஒம்போதுலேருந்து எக்ஸை கழிக்கணும் ஓகேவா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டுத்தையும் பெருக்கணும் இது ரெண்டுத்தையும் பெருக்கணும் பெருக்கிட்டு இப்போ எழுபத்தொன்னு எழுபத்தஞ்சும் பெருக்கணும் எழுபத்தொன்னு எக்ஸையும் பெருக்கணும் எக்ஸையும் எழுபத்தஞ்சும் பெருக்கணும் எக்ஸையும் எக்ஸையும் பெருக்கணும் ஓகேவா இது கொஞ்சம் லென்த்தியாக தான் போகும் வேறு வழி கிடையாது அதே போல் இந்த இடத்துல ஐம்பத்தி நாலையும் தொண்ணூற்றி ஒம்போதையும் பெருக்கணும் ஐம்பத்தி நாலையும் எக்ஸையும் பெருக்கணும் இந்த மைனஸ் எக்ஸையும் தொண்ணூற்றி ஒம்பதையும் பெருக்கணும் மைனஸ் எக்ஸையும் மைனஸ் எக்ஸையும் பெருக்கணும் ஸோ இதிலேருந்து எக்ஸோட மதிப்பை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும் இது வந்து ஸ்டெப்ஸ் வந்து அதிகமாகும் ஓகேவா இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க இது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட் இது ஆக்சுவலாக ரைட் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஒரு ஐந்து வினாக்களுக்கான விடைகளை வந்து நம்ம பார்த்துருக்குறோம் ஸோ கான்செப்ட் வந்து ஏற்கனவே தெரிஞ்சிருந்தால் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த கான்செப்ட்லாம் எப்படி தெரிஞ்சிருக்கிறது ஃப்ரெஷர்ஸ் வரைங்க நியூ கமர்ஸ் வரைங்க கான்செப்ட் எங்கே படிக்கிறது அப்படின்னா நம்முடைய சேனலில் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள் நம்முடைய சேனல் யூடியூப் சேனல் போயிடுறீங்களா போனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வீ வீடியோஸ் இருக்கும் பிளேலிஸ்ட் இருக்கும் அதில் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ ரேஷியோ அண்டு ப்ரப்போசிஷன் அப்படின்ற டாப்பிக்கில் இந்த கொஷின் வருது இல்லையா அப்போ ரேஷியோ அண்டு ப்ரப்போசிஷனுங்கிற வீடியோ வந்து முதல்ல பார்த்துக்குவோங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லை அது பார்க்கலனா கூட இப்போ நான் சொல்கிற ஸ்டெப்ஸை புரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான் ஓகேவா எப்படி வந்து இப்போ ரோட்டில் போயிட்டுருக்கீங்க ரெட் கலர் சிக்னல் வருது அப்படின்னா நீங்கள் நிற்கணும் இல்லையா அடுத்தது க்ரீன் கலர் சிக்னல் வந்தால் நீங்கள் போகணும் அடுத்தது எல்லோ கலர் சிக்னல் வந்தால் ரெண்டு சிக்னலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டைமு அப்படின்ற மாதிரி அர்த்தம் இல்லையா இப்படி நான் சொல்லும்போது நீங்கள் புரிஞ்சிக்கிறீங்க அவ்வளோதான் அந்த மாதிரி ரேஷியோ அண்டு ப்ரப்போசிஷனில் கேட்டிருக்குறாங்க நடு எண்களை பெருக்க தான் வரக்கூடிய மதிப்பும் கடைசி எண்களை பெருக்குனால் வரக்கூடிய மதிப்பும் சமம் அப்படி இருந்தால் தான் அது ப்ரொப்போஷ்னல் அவ்வளோதான் இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டிங்களே அது பாஞ்சுட்டு அந்த ஸ்டெப்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டியதுதான் சரியா ரைட் இப்போ அந்த ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் வீடியோஸ் இருக்கும் ஒவ்வொரு வீடியோவையும் வந்து முழுமையாக பாருங்கள் இப்போ இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதே போல் உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க சரியா தேர்வில் வந்து வெற்றி பெற வாழ்த்துக்கள் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்